அனைவருக்கும் வணக்கம். இது நேர்மையின் பயணம். குவைத்தில் நடைபெறுகின்ற முக்கிய தகவல் மற்றும் செய்திகளுக்காக என்பிஎஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மிக முக்கியமாக சில செய்திகள் வந்திருக்கு. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உள்துறை அமைச்சகம் மற்றும் பாதுகாப்பு உறவுகள் மற்றும் தகவல் பொது நிர்வாகம் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. புதிதாக பிறந்த குழந்தைகளுடைய பேரை பதிவு செய்யலாம். அதற்கான ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 30 சண்டே முதல் வரும். அன்று முதல் நீங்கள் புதிதாக பிறந்த குழந்தைங்களுக்கு அவங்களுடைய நேமை போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கு. முக்கியமாக செப்டம்பர் 1 ஒரு சில அறிக்கைகள் வெளிவரக்கூடும். பொதுவாக ரூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாறுதல் அடிக்கும். எல்லா துறையிலுமே சில ரூல்ஸ் வரப்போகிறதா ஒரு செய்தி நிலவிக்கொண்டிருக்கிறது. அடுத்ததாக மிக முக்கியமாக ஒரு விஷயம் வந்து சிவில் ஐடி. இதுவரை 200,000 சிவில் ஐடிகள் கொடுத்துருக்காங்க. அப்பாயின்மெண்ட் வாங்காமலே வந்து ஒரு கொஞ்சம் வந்து வாங்கிக்கலாம், அப்பாயின்மெண்ட் தேவையில்லை சிவில் ஐடி பெறுவதற்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 200,000 சிவில் ஐடிஸ் வந்து வெளியே கொடுத்துருக்காங்க, அனைவருக்கும் வழங்கப்பட்டிருக்கின்றது ஒரு செய்தி. இப்போ முக்கியமாக ஒரு சில நியூஸ் வந்திருக்கு சிவில் ஐடி சார்ந்து. அதாவது பாசி பிஏசிஐ என்ன பண்ணியிருக்காங்கன்னா எலக்ட்ரானிக் என்வெலப் பிளாட்ஃபார்ம் ஒரு எலக்ட்ரானிக் அதாவது ஆன்லைன் அந்த லிங்கை வந்து வெளியிட்டிருக்காங்க. envelope.paci.gov.kw அப்படின்ற ஒரு லிங்க். இது மூலயமா பதிவு பண்ணலாம். யாருடைய நேமெல்லாம் பதிவு பண்ணிக்கலாம் சிவில் ஐடி பெறுவதற்காக அப்படின்னா, புதிதாக பிறந்த குழந்தைகள், குடும்ப மெம்பர்ஸ், குடும்ப நபர்கள், அது மட்டும் இல்லாமல் வீட்டு வேலை செய்பவர்கள், அவங்க வீட்டில் வேலை செய்வாங்க, அவங்களுடைய பேர் எல்லாமே பதிவு செஞ்சுக்கலாம். சிவில் ஐடி அவங்களுக்காக பதிவு செய்யலாம் இந்த லிங்க் மூலமாக அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு. அதாவது இப்போ புதிதாக பிஎஸ்சிஐ அறிமுகப்படுத்தியிருக்கின்ற அந்த லிங்க் மூலமாக பதிவு செய்யலாம். யாருடைய பேர்னால் புதிதாக யாராச்சும் பேர் சேர்க்கணும்னா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குவைத்தீஸ் மட்டுமல்ல வெளிநாட்டவரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 60 நிரம்பியவர்கள் கட்டாயமாக குவைத்தை விட்டு வெளியேறணும் அப்படின்னு ஒரு அறிக்கை வந்தது. ஓகே, 60 அப்படின்னு சொல்லும் போதே ஆட்டோமேட்டிக்காக இந்த வயதில் இருப்பவர்கள் ஒரு துறையில் வேலை செய்வாங்க அப்படின்னா, ஒரு ஆஃபீஸ்லேயோ இல்லை ஒரு ஸ்கூல்லையோ இல்லை ஒரு கம்பெனிலேயோ வேலை பார்ப்பவர்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வயதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு அந்த துறையை சார்ந்த அந்த அறிவு வந்து ரொம்பவே இருக்கும். அவங்க வந்து மற்றவங்கள கைட் பண்ணுற அளவுக்கு ஒரு போஸ்டிங்கில் இருப்பாங்க இல்லைங்களா. அப்படி இருக்கும்போது இவங்கெல்லாம் வெளியே போயிட்டோன்னா அதுக்கப்புறம் அந்த துறையில் அவங்களுக்கான இடத்தை நிரப்புவதே எப்படி? இது ரொம்ப பெரிய விஷயமா படும். அதாவது எடுத்தவொடனே எல்லாரும் போங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க இந்த வயதை நிரும்புவர்கள் குவைத்தில் இருந்தாலும் கட்டாயமாக அவங்களுக்கான ஒரு அங்கீகாரம் இருக்கும். என்ன அந்தந்த துறையில் அவங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கண்டிப்பாக இருக்கும். அவங்களுக்கு சார்ந்த அந்த துறையை சார்ந்த அறிவு வந்து நிறையவே வச்சுருப்பாங்க. அவங்க அனுபவங்கள் பேசும். அதன் மூலயமாக அந்த டிபார்ட்மெண்ட் அந்த கம்பெனி கொஞ்சம் வளர்றதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ இவங்க எல்லாரும் வெளியேற்றினா அவங்க நிலைமை என்ன, அந்த துறை நிலைமை என்ன, அந்த கம்பெனியோ இல்லை அந்த ஸ்கூல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கூலில் வேலை செய்பவர்கள் இந்த வயதை உடையவர்கள் அவங்க ஒரு நல்ல ஒரு போஸ்டிங் எடுப்பாங்க, மற்றவங்கள கைட் பண்ணுற மாதிரி இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இவங்களெல்லாம் வெளியேற்றிட்டா அவங்களோட இடத்தை வந்து நிரப்புவதற்கு கொஞ்சம் சிரமம் இல்லையா? ஸோ இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹோட்டல் உரிமையாளர் சங்கம் உறுப்பினர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சமூக விவகாரம் மற்றும் தொழிலாளர்கள் அமைச்சகம் மற்றும் பொருளாதார விவகார அமைச்சர் மரியம் அல் அலி அவங்கக்கிட்ட வந்து ஒரு கோரிக்கை முன்வைத்திருக்கிறார். இந்த 60 நிரம்பியவர்கள் வெளியேற்றம் இதை சார்ந்து நீங்கள் மறுபரிசீலனை செய்யுங்க. இவங்கெல்லாம் வெளியேற்றப்படக்கூடாது, அவங்க துறைக்கு அவங்களுடைய சேவை கண்டிப்பாக தேவை அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை முன்வச்சிருக்காங்க. அவங்க சொல்கிறதுல நியாயம் இருக்குது. ஈஸியாக ஒரு விஷயத்தில் வந்து டக்குன்னு ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இன்றைக்கு நிலவி கொண்டிருக்கின்ற அந்த கொரோனா வைரஸ் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் தான் எல்லாத்தையுமே இப்படி மாற்றி யோசிக்க வைக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு உலகமே புரளி கிடையாது. குறிப்பாக பார்க்க போனீங்கன்னா வேலைகள்லாம் இறந்து இன்றைக்கி சட்டவிரோதமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 72,000 பேர் மேலும் ஒரு நாளைக்கு ஒவ்வொரு கணக்கு வந்துகிட்டே இருக்குது. ஸோ
இப்போ 24,000 பேர் போயிட்டாங்க, பொதுமன்னிப்பு வழங்கப்பட்டு போயாச்சு. அதுக்கான தயாரிப்பில் இருக்காங்க, போகிறதுக்காக தயாரிப்பில் இருக்காங்க ஒரு சிலர். ஆனால் இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க, நாட்டில் இருக்காங்க, அவங்க வெளியேற்றப்பட வேண்டும். இவர்களை அரசு செய்யணும், அரசு செஞ்சுட்டு உடனே நாட்டை விட்டு வெளியேற்றணும்னு சொல்லிட்டு ஒரு சட்டம். இப்படிலாம் நிறைய சட்டங்கள் வந்துட்டு இருக்கும் போது தான் இந்த பிஏசியையும் இப்படி வந்து பதிவு பண்ணலாம். புதிதாக பிறந்த குழந்தையாவது வெளிநாட்டிலிருந்து வந்தவர்களுக்கும் இந்த இதே சலுகை தான். ஸோ அதே மாதிரி வீட்டு வேலை செய்பவர்கள் புதிதாக வந்தால் அவங்களும் பதியலாம்னு சொல்லிட்டு ஒரு லிங்கை கொடுத்துருக்காங்க, நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இனிமேல் அதாவது செப்டம்பர் 1 அப்புறம் 1 பிறகு கண்டிப்பாக நிறைய ரூல்ஸ் வர்றதுதான் சரி. ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமை காத்திருக்கும், இதுதான் நான் எப்பவுமே சொல்கிறது. ஸ்ரீலங்கா நண்பர்களுக்கு அடுத்த வாரத்தில் வந்து ஃப்ளைட்ஸான விவரங்கள் எல்லாமே வரக்கூடும். செப்டம்பர் 1 அப்புறம் கண்டிப்பாக நிறைய செய்திகள், நிறைய மாறுதல்கள் வரக்கூடும். எல்லாமே நல்ல ஒரு செய்தியாக தான் ஆனால் இருக்கும். அதுவரும் இன்றைய கொரோனா வைரஸ் நிலவரம் என்னென்னு பார்த்துலாம். புதிதாக பாதிக்கப்படுற எண்ணிக்கை 633, குணமடைந்தோர் எண்ணிக்கை 798, சிகிச்சை உள்ளோர் எண்ணிக்கை 7,733, இறந்தோரின் எண்ணிக்கை 3. இந்திய தினார் மதிப்பு, ஒரு தினார் இந்திய மதிப்பு 241.25 ரூபாய். ஸ்ரீலங்கா மதிப்பு 598.80 ரூபாய். தங்கத்தின் நிலவரம், 1 கிராம் தங்கத்தின் விலை 24 கேரட் தங்கம் 19 குவைத் தினார் 11 பில்ஸ், 22 கேரட் தங்கம் 17 குவைத் தினார் 52 பில்ஸ். இதுதான் இன்றைய நிலவரம். ஓகே வியூவர்ஸ், எப்போவுமே நான் சொல்கிற ஒரு விஷயம், நிறைய செய்திகள் வரக்கூடும், நிறைய கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு செய்திகள் வந்தாலும் செப்டம்பர் 1 அப்புறம் நிறைய செய்திகள் வரக்கூடும். கண்டிப்பாக எல்லாமே நல்லதாக தான் இருக்கும். அதுவரை காத்திருங்க. நிறைய செய்திகள் நீங்கள் கேட்பீங்க, அதோடைய உண்மை தன்மை வந்து கொஞ்சம் யோசித்து அதை ஒரு டிசிஷனுக்கு வாங்க, முடிவுக்கு வாங்க. எல்லாத்தையுமே கேட்டு குழப்பமடைய வேண்டாம். கண்டிப்பாக எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். எப்பவுமே மெடிடேஷனில் இருங்க. நாம் என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும். ஸோ எல்லாமே நல்லதாகவே நினைப்போம். கூடிய விரைவில் மற்ற செய்திகள், நிறைய பேர் நிறைய செய்திகள், நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க, அதற்கு அது சார்ந்த கரெக்டான விளக்கத்தோடு மீண்டும் சந்திக்கின்றேன். எப்பவுமே சொல்றதா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ் எப்பவுமே இன்ஃபர்மேட்டிவாக வச்சுக்கலாம். ஏன்னா இந்த இது வந்து ஒரு செய்தி சேனல், என்ன நிலவரமோ அதை வெளிக்கொண்டு வரதுக்கான ஒரு சேனல். இந்த சேனலில் கமெண்ட்ஸ் எப்போவுமே அந்த நீங்கள் கமெண்டில் கேட்கக்கூடிய கேள்விகள் பின்னாடி அதை படிக்கிறவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணுமே தவிர அங்கே விமர்சனத்துக்கு எந்த விதமான இடமும் இல்லை. மனதில் வைத்துக்கொள்ளவும். எப்பவுமே டேக் கேர் பண்ணிக்கோங்க, ஹெல்த் டேக் கேர் பண்ணிக்கோங்க. நல்ல செய்தியுடன் மீண்டும் சந்திக்கிறேன். பை ஃப்ரம் ஷோ.